திருவள்ளூர் அருகே காணாமல் போனதாக தேடப்பட்ட இளைஞர் திருநங்கை உள்ளிட்ட 5 பேரால் கொலை செய்யப்பட்டு ஆந்திராவில் புதைக்கப்பட்டது தெரிய வந்துள்ளது. போதை தகராறு கொலையில் முடிந்ததா? திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டையைச் சேர்ந்தவர் கட்டுமான பணியாளர் 19 வயது தினேஷ். இவர் கடந்த ஆகஸ்ட் மாதம் 20 தேதி காணாமல் போனார். அவரின் செல்போன் எண் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருந்ததால் பெற்றோர், உறவினர்கள், நண்பர்களிடம் விசாரித்தும் அவர் பற்றிய தகவல் எதுவும் தெரியாமல் இருந்தது. இதனால் மகனை கண்டுபிடித்து தரக்கோரி பெற்றோர் ஊத்துக்கோட்டை காவல் நிலையத்தில் கடந்த ஆகஸ்ட் 24 தேதி புகார் அளித்தனர். போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் அதே பகுதியில் வாடகை வீட்டில் குடியிருக்கும் ஆகாஷ் என்ற சிறுவனுடன் கடைசியாக பார்த்ததாக பொதுமக்கள் தெரிவித்தனர். போலீசார் சிறுவனை அழைத்து விசாரணை மேற்கொண்டதில் காணாமல் போன தினேஷ் பற்றி போலீசாருக்கு அதிர்ச்சி தகவல் கிடைத்துள்ளது. தினேஷ் அவருடைய நண்பர்களான ஊத்துக்கோட்டை பகுதியைச் சேர்ந்த 21 வயது காமேஷ், 24 வயது கார்த்திக், ஒரு சிறுவன், ஆந்திர மாநிலம் நாயுடுபேட்டையைச் சேர்ந்த 22 வயது நாகேஷ் என்கிற நாகா மற்றும் ஒரு திருநங்கை என 6 பேரும் கடந்த ஆகஸ்ட் 20 தேதி மதுபானம் வாங்கிக் கொண்டு ஆந்திர மாநிலம் சென்னேரி கிராமத்தில் உள்ள பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான கால்வாய் புறம்போக்கு நிலத்திற்கு சென்று மது அருந்தி உள்ளனர். அப்போது தினேஷ் மதுபோதையில் தகராறு செய்ததால் அவர்கள் சேர்ந்து தாக்கி கொலை செய்து புதைத்து விட்டதாக சிறுவன் போலீசாரிடம் தெரிவித்துள்ளார். அதைத் தொடர்ந்து சடலம் புதைக்கப்பட்ட இடத்திற்கு ஊத்துக்கோட்டை போலீசார் சிறுவனை அழைத்துச் சென்று ஆய்வு செய்தனர். சம்பவம் நடந்தது ஆந்திர மாநில எல்லை என்பதால் சத்தியவேடு வட்டாட்சியர் சுப்பிரமணிக்கும் எல்லைக்குட்பட்ட சத்தியவேடு போலீசாருக்கும் ஊத்துக்கோட்டை போலீசார் தகவல் அளித்து கடிதம் அளித்திருந்தனர். இந்நிலையில் நேற்று புதைக்கப்பட்ட தினேஷின் உடலை சத்தியவேடு வட்டாட்சியர் சுப்பிரமணி மற்றும் ஆந்திர மாநிலம் சத்தியவேடு போலீசார் முன்னிலையில் தோண்டி எடுக்கப்பட்டது. எலும்பு கூடாக இருந்த தினேஷின் உடலை போலீசார் கைப்பற்றி அதே இடத்தில் திருவள்ளூர் அரசு மருத்துவமனை தடயவியல் மருத்துவர் சரவணகுமார் பிரேத பரிசோதனை மேற்கொண்டார். தோண்டி எடுக்கப்பட்ட பிரேதம் தினேஷின் உடல்தானா என்பதை கண்டறிய டிஎன்ஏ பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். பின்னர் இவ்வழக்கில் தொடர்புடைய கார்த்திக், நாகேஷ் என்ற நாகா ஆகிய மூவரை போலீசார் கைது செய்து ஊத்துக்கோட்டை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புழல் சிறையில் அடைத்தனர். சிறுவனை சென்னை சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் அடைத்தனர். பைக் எடுக்கிறதுனா தம்பி அண்ணன் திட்டுவாங்க. நான் பீன்ஸ் அறிஞ்சின்னு அம்மா அப்பா சம்பாரிச்சாரு, நீ தானே வாங்கி தருவ, அப்பா பைக் எடுக்கூடாதுன்னு இங்கே நின்று இப்படி கையாட்டினா அவ்வளோதான் வருவான். நான் கோயில் அனுப்பேன், என் பையன் வரலன்னா டெய்லி கோயில் தான் போவேன் அவ்வளோதான். நான் யார் மேலே எதுவுமே என்னம்மா பண்ணிட்டாங்க, என்ன பண்ணாங்க எனக்கு தெரியலையே. ஒன்றும் தெரியாது, யார் எனக்கு ஒன்றும் சொல்லல. ஃபுல்லாக தேடிட்டு தான் வரேன், இங்கே இருக்கான், அங்கே இருக்கான், இங்கே இருக்கான்னு சொல்லிட்டு தான் இருக்கு. இப்போ எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த பாடியை? வந்து பாடி தான் அந்த சைடு பின்னாடி. எந்த ஊர்? எனக்கு தெரியாது அது எப்படி இன்ஃபர்மேஷன் வந்ததுன்னு தெரியல. சைன் போட்டு 3 மாசமா காணோம், தேடி தேடி கண்டுபிடிச்சு கம்ப்ளைண்ட் கொடுத்து அங்கங்க கொடுத்து இது பண்ணாங்க. அப்புறம் தெரியல, இப்ப யாரோ தகவல் கொடுத்ததுனால ஏதோ ஒரு பையன் சொன்னதுனால எப்படியோ லிங்க் பண்ணி போலீஸ் அவங்க ஊசி போட்டு அவ்வளவு ஓட்டமா கொண்டு இருக்கிறாங்க. அவங்க உயிர் எடுக்கலாமா சொல்லு. ஒரு தயிர் தாய் வயிறு தாய் தாய்ப்பு வயிறு கொதிக்குமா கொதிக்காதா? அவங்களும் கொதிக்கணும், அவங்களும் உயிர் எடுக்கக்கூடாது, அவ்வளோதான். இவ்வழக்கில் முக்கிய குற்றவாளி காமேஷ், தினேஷ் கொலைக்கு பிறகு வேறொரு வழக்கில் கைதாகி புழல் சிறையில் உள்ளனர். அவரை கைது செய்து காவலில் எடுத்து போலீசார் விசாரிக்க திட்டமிட்டுள்ளனர். மது போதையில் தான் தினேஷை கொலை செய்தார்களா, அல்லது தினேஷை கொலை செய்யும் நோக்கத்துடன் அழைத்து சென்று அதிக மது போதையில் தள்ளி கொலை செய்தார்களா என விசாரிக்க உள்ளனர். அதே போன்று தலைமறைவாக்கியுள்ள திருநங்கையையும் போலீசார் தேடி வருகின்றனர். ஊத்துக்கோட்டை பகுதியில் காணாமல் போனதாக 2 தேடப்பட்டு வந்த இளைஞர் நண்பர்களாலேயே கொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்ட சம்பவம் பெற்றோர்கள் மற்றும் உறவினர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.